தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை செய்திகள் வாசிக்கும் நான் வி விஜய் அபிநந்தன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்று இரண்டு ஆண்டுகள் பூர்த்தி பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் சர்வ மத நிகழ்வுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பு கரையோர பிரதேச மக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் ஜெர்மனியில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் சவால்கள் பலவற்றை வெற்றி கொண்ட நிர்வாகத்தில் இரண்டு வருடங்கள் இன்றுடன் பூர்த்தியாகின்றன முப்பது வருட யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி நாட்டை புதிய பாதைக்கு இட்டுச் சென்ற கோட்டாபியா ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்றன

கம் தாய் நாட்டை வெற்றி கொள்ள செய்வதற்கும் அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு பொறுப்பினை வழங்கினார்கள் மக்களின் பொறுப்பினை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி ருவான்வெலி மகாசாயவில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்காக செலவிடப்படும் நிதியினை குறைப்பதற்காக கௌரவிப்பு போன்ற நிகழ்வுகளை ஜனாதிபதி தவிர்த்தார் மக்கள் தமது குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக முதற் தடவையாக ஜனாதிபதி செயலகத்தில் குறைகள் அதிகாரி பதவி ஏற்படுத்தப்பட்டது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கிராமத்துடன் கலந்துரையாட திட்டத்தை ஆரம்பித்து கஷ்ட பிரதேசங்களை சென்று அங்குள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார் சிறைச்சாலை திணைக்களம் முழுமையாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது பாதாள உலக தலைவர்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்கள் சிறைச்சாலைகளில் இருந்து மேற்கொள்ளும் குற்ற செயல்களை நிறுத்துவதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உறுதிமொழி அளித்தார் பாதாள மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக போலீஸ் விசேட செயலனி உருவாக்கப்பட்டது பாதுகாப்பான நாடு ஒழுக்கத்தை பேணும் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி செயலனி ஸ்தாபிக்கப்பட்டது வீடுகள் இல்லாத வறிய குடும்பங்களை தெரிவு செய்து ஒரு கிராம சேவையாளர் பிரிவிற்கு பதினான்காயிரம் வீடுகள் வீதம் அமைக்கப்பட்டது இந்த திட்டம் தற்சமயம் இறுதிக்கட்டத்தை எட்டு

தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள கொடுப்பனவு ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி இந்த கொடுப்பனவு பெற்றுக் கொடுக்கப்பட்டது குறைந்த வருமானம் பெறுபவர்கள் மற்றும் பட்டதாரிகளுக்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வேலை திட்டங்கள் வழங்கப்பட்டன மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து மேலும் பத்தாயிரம் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நடவடிக்கை மேற்கொண்டார் நாடளாவிய ரீதியில் ஐயாயிரம் குளங்களை புனரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அரசாங்கத்தின் குறுகிய கால திட்டமாக கருதப்படும் தேசிய மின்சக்தி தேவைப்பாட்டின் எழுபது சதவீதத்தை சக்தியின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சேதன உரத்தினை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் எவ்வாறான சவால்கள் வந்தாலும் சேதன உரத்தை பயன்படுத்துவதற்கு தொடர்ச்சியான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது இது எதிர்கால சந்ததியினரின் நலனை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாகும் பெரும்போகத்தில் ஒரு கிலோ நெல்லிற்காக அறுபது ரூபாய் நிர்ணய விலையை அரசாங்கம் நிர்ணயித்தது தமது கடனை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளுக்காக வலுவான பொருளாதாரத்தை கொண்ட விவசாய குடும்பங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்குடன் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பயிர்கள் மற்றும் வாசனை திரவியங்களின் இறக்குமதிக்கு கட்டுப்பாட்டு விதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது உள்ளூர் தொழிற்துறைகளை பாதுகாக்கும் நோக்குடன் இதற்காக தனியான அமைச்சுக்கள் உருவாக்கப்பட்டன இறக்குமதியை கட்டுப்படுத்தி தேசிய மருந்துகளின் தேவைப்பாட்டின் ஐம்பது சதவீதத்தை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு திட்டம் வகுக்கப்பட்டது வலிக்கடை சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சிறைச்சாலைகளின் பிரச்சனைகளை ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது औषध oh, आड़ கொரோனா தொற்று பரவல் மத்தியில் உலகம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களை பாதுகாப்பதற்காக விரைவான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன வூகான் நகரத்தில் இருந்து மாணவர்களை அழைத்து வந்த நான்காவது நாடாக இலங்கை மாரியமைக்கு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ மேற்கொண்ட நடவடிக்கையை காரணமாக அமைந்தது சகல தொழிற்துறைகளிலும் பாதுகாப்பதற்காக நிதியுதவிகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது கொரோனா தொற்று பரவல் காலத்தில் சகல மக்களையும் பாதுகாக்கும் வகையில் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கி அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்தினை அமைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ நடவடிக்கை மேற்கொண்டார் நாட்டின் மொத்த சனத்தொகையில் எழுபது சதவீதமானோருக்கு இரண்டு தடுப்பூசிகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டமையானது இலங்கை அடைந்த மாபெரும் வெற்றியாகும் தடுப்பூசியை உற்பத்தி செய்த நாடுகளை விடவும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் இலங்கை ஆசியாவில் முதலிடத்தை பெற்றுள்ளது இதற்காக அரசு தலைவர் என்ற வகையில் சர்வதேச தொடர்புகளை பயன்படுத்தி தடுப்பூசிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தற்சமயம் மூன்றாவது தடுப்பூசியாக பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசியல் வரலாற்றில் வெற்றிகரமாக தடம் பதித்துள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினம் இன்றாகும் நான்கு தடவைகள் பிரதமராக பதவி வகித்துள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான ஒரு தொகுப்பு அடுத்து தமது தந்தையாரின் மறைவை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரசியலுக்குள் பிரவேசித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முதல் தடவையாக வெலியத்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் இவர் அக்காலகட்டத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட இளம் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் செயல்பட்ட அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக எழுந்து நின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பதினேழு வருட நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டுவர முன்னின்று இவர் செயல்பட்டார் மக்கள் போராட்டங்கள் பாத யாத்திரைகள் போன்றவற்றை மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணி நிர்வாகத்தை கட்டியெழுப்ப பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முக்கிய பணியை மேற்கொண்டார் தொழிலமைச்சர் மீன்பிடித்துறை அமைச்சர் போன்ற அமைச்சுகள் பலவற்றை வெற்றிகரமாக வகித்த இவர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயல்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரதமர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட இவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையின் ஐந்தாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் முப்பது வருடகால யுத்தத்தை நிறைவு செய்து தாய்நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்த தலைமைத்துவம் வழங்கிய ஜனாதிபதியாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விளக்கினார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் பாரிய வெற்றியை பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஏவத்தி ஜனாதிபதிவரனின் ஜெய குருஹான் ஏலவா மிராட்டு பாஸ்வனி விதாயக ஜனாதிபதி உருவ ஆலிசு மஹிந்த ராஜபக்ஷ மதுமா தியூம்தோனா ම भूමිය කෑල වල හ නි න්න ර अभි जीबතු ඉන්නක ටය ෙස්ता ි... அன்று முதல் ஆரம்பமாகிய இலங்கையின் அபிவிருத்தி யுகத்தை புதிய பாதைக்கு இட்டு சென்றார் அதிவேக நெடுஞ்சாலைகள் உள்ள அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டார் இது அபிவிருத்தி புரட்சியாகவே காணப்பட்டது இலங்கையின் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி ஆசியாவில் எழுந்து நிற்கும் நாடாக இலங்கையை மாற்றியமைப்பது அவரது முயற்சியாக இருந்தது பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி கண்டாலும் பொதுமக்களுக்கு வேண்டுகோளுக்கு அமைய மீண்டும் அவர் மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் அவர் தலைமைத்துவம் வழங்கிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி பாரிய வெற்றியை பெற்றது புதிய அரசியல் கட்சியொன்று எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றிய முதல் சந்தர்ப்பமாக இது அமைந்தது இரண்டாயிரத்து ஆண்டு ஜனவரி மாதத்தில் இரண்டாவது தடவையாகவும் எதிர்க்கட்சித் தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டார் இவர் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தேவையான மக்கள் பலத்தை ஒன்று திரட்டினார் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் திகதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமண கட்சியின் வேட்பாளர் கோட்டாபே ராஜபக்ஷ வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இதனை அடுத்து நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தில் பிரதமராகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கடமையாற்றினார் கடந்த பொதுத் தேர்தலிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் நூற்று நாற்பத்தைந்து என்ற எண்ணிக்கையிலான பாராளுமன்ற ஆசனங்களை பெற்று பாரிய வெற்றியடைந்தது குருநாகல் மாவட்டத்தில் தேர்தலில் களமிறங்கிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஐந்து லட்சத்து நான்கு விருப்பு வாக்குகளை பெற்றார் இதன் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலொன்றில் வேட்பாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்ற பெருமையும் இவர் பெற்றுக்கொண்டார் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் பிரதமருக்கு உரித்தான அதிகாரங்களை ஜனாதிபதிக்கு வழங்குவதற்கு இருபதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டமை முக்கிய அம்சமாகும் தம்மிடம் காணப்பட்ட அதிகாரங்களை அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கைவிட்ட ஒரே தலைவராக பிரதமர் வரலாற்றில் இணைந்து கொண்டார் ஏனையவர்களுக்கு முன்னுதாரணமாக தலைமைத்துவத்தை வழங்கி இலங்கை அரசியல் வரலாற்றில் தடம் பதித்த ஒருவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விளங்குகின்றார் தாய்நாட்டிற்கு பல வெற்றிகளை பெற்று தந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் யுகம் இலங்கை அரசியல் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய யுகம் என்பது குறிப்பிட்டார் පතකද කුුණෑ කල දිස්්‍රික්කෙන් එම මැතිවරණයට ඉදිරිපත්තුූ ඇතුමාට. පන්ලක්ෂ විසිහත්දහස් තුන් සය හැට හතරක මනාප සංඛ්‍යාවක් හිමියුුණා. ඒ පාර්ලිමේන්තු මැතිවරණයක අපේක්ෂකයක් ලබාගත් වැඩිම මනාපචංග සංඛ්‍යාවක්. ප්‍රධමර් මහින්ද රාජපක්ෂවිෙන් පරන්ත තිනத்தை முன்னෙட்டு அவருக்கு ஆසිர் වාදம் வேண்டி நாளும் முவதிலும் சර්වර්මத நிகழ்புகள் இடම් ෙ சொல்ுள்ளன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆசீர்வாதம் வேண்டி புண்ணிய நிகழ்வு நிகழ்வொன்று நாரகம்பெட்டி அபேராமயவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது எழுபத்தெட்டு தாய்மாருக்கு தானம் வழங்கப்பட்டது விகாராதிபதி கொலம்ப நவகோரலையின் பிரதான சங்கநாயக்கர் சங்கைக்குரிய முருத்தெட்டுவே ஆனந்த தேரரின் ஆலோசனைக்கு அமைய இந்த புண்ணிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது கர்ப்பிணி தாய்மாருக்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வோருக்கும் தானம் வழங்குவதற்காக தலா மூவாயிரம் ரூபாவுக்கு மேற்பட்ட நூறு பொதிகள் பிரதமரிடம் வழங்கப்பட்டன கிருவாபத்துவின் தல் அறநட்ட அமைப்பின் தலைவர் இவற்றை பிரதமரிடம் வழங்கி வைத்தார் பறவைகளை சுதந்திரமாக விடுவிக்கும் புண்ணிய நிகழ்வும் இதன்போது நடைபெற்றது இந்த புண்ணிய கர்மத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னின்று நடத்தி வைத்தார் ஹுனுப்பிட்டிய கங்காராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய கிரிந்தே அஸ்ஸி தேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்தன மற்றும் அமைச்சர்களான காமினி லுகுகே நிமால் சிரிபாலடி சில்வா ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் கருவாபத்துவின் தல் அறநட்ட அமைப்பின் கிளையினரும் தமது பங்களிப்பை பூஜை நிகழ்வுகளுக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நல்லாசி வேண்டி இடம்பெற்ற இந்து மத நிகழ்வு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் ஆலயத்தில் இன்று இடம்பெற்றது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நிகழ்வை முன்னின்று நடத்தி வைத்தார் விசேட பூஜை வழிபாடொன்று இதன்போது இடம்பெற்றது சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய இந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கு இதன்போது நல்லாசி வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டதோடு சிவாச்சாரியர்களும் தமது நல்லாசிகளை ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கு வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் பிரமுகர்கள் அதிகாரிகள் உட்பட பலரும் இன்றைய பூஜை நிகழ்வில் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமரும் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களது பிறந்த தின விழா பம்பளபிட்டி கதிர்வேல் ஆயுத ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது அவருடைய ஆயுள் நீண்டகால ஆயுளுக்கும் அவருடைய சேவை தொடர வேண்டும் என்ற இறைவனுடைய அணுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இங்கு பூச நடத்தப்பட்டது அதில் நானும் என்னுடைய சகோதரர் கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெகத் குமார் அவர்களும் பங்கேற்று சிறப்பாக நடைபெற்றது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தெஹிவளை ஜும்மா பள்ளிவாசலிலும் விசேட துவா பிரார்த்தனை நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது அமைச்சர் அலிசப்ரி தலைமையில் இடம்பெற்ற துவா பிரார்த்தனை நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் மர்ஜான் பலியில் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கு நல்லாசி வேண்டி துவா பிரார்த்தனை ஒன்றும் இடம்பெற்றது இதேவேளை பெரியார்களும் இதன்போது அரசியல் பிரமுகர்களால் கௌரவிக்கப்பட்டனர் துவா பிரார்த்தனைக்காக நான் இங்கே வந்திருக்கிறோம் திரு மஹேந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு லீடர் லாஸ்ட் ஃபோர்டீன் மி மந்த்ஸாக நான் அவரோடு ஒர்க் பண்ண ஜெல்லிக்கு எனக்கு விளங்குது அவர் ஒரு பேலன்ஸ் லீடர் முக்கியமான விஷயங்களில் அவர் முக்கியமாக லீடர்ஷிப் கொடுக்குற முறை அதனால் அவர் ஒரு நல்ல லீடர் அவருக்கு விளங்குது அவரோட லீடர்ஷிப் வந்து இலங்கையில் உள்ள முஸ்லீம் இங்கே தமிழ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அதை திறமாக செய்கிறாங்க அதனால் ஒரு அந்த மாதிரி ஒரு லீடர் அந்த முஸ்லீம்களுக்காக முக்கியம்

டிஎம்விபி கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நல்லாசி வேண்டி பூஜை நிகழ்வு ஒன்று மட்டக்களப்பு தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நாட்டிற்கும் நல்லாசி வேண்டி சிவாச்சாரியார்களால் விசேட பூஜை நிகழ்வுகள் நடத்தி வைக்கப்பட்டன மேலும் இப்பகுதியில் வாழும் கிராம மக்களின் அடிப்படை தேவைகள் தொடர்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இதன்போது பொதுமக்கள் தமது அடிப்படை தேவைகள் தொடர்பாக விரிவாக எடுத்து கூறினர் இந்நிகழ்வில் டிஎம்விபி கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்று இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியடைகின்றமை மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினம் ஆகியவற்றை முன்னிட்டு சமூக நல செயற்பாடுகளும் டிஎம் விபி கட்சியினரால் முன்னெடுக்கப்பட்டன கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மரக்கன்றுகளும் நாட்டப்பட்டு மரக்கன்றுகள் பகிர்ந்தளிக்கவும் பட்டன பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் அம்பாறை மாவட்ட முஸ்லிம் பிரதேசங்களுக்கான மாவட்ட மத்திய குழுவினரால் விசேட துவா பிரார்த்தனை ஒன்று நடத்தப்பட்டது இறக்காமம் ஜாமியுத் ஜும்மா பள்ளிவாசலில் இந்த துவா பிரார்த்தனை இடம்பெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் அம்பாறை மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் எம் சி அகமது புர்கான் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினரால் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஏராவூர் பிரதேசத்திலும் நிகழ்வுகள் நடைபெற்றன ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு நல்லாசி வேண்டி மாவட்டங்கள் தோறும் சமூக சமய பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் பயன் மரங்கள் நாட்டப்பட்டன மாவட்ட செயலக அதிகாரிகள் இந்த மரநடுகையில் கலந்து கொண்டனர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினமான இன்று அபிவிருத்தி பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டன பற்று ஆலங்குளம் பகுதிகளில் நிர்மாணிக்கப்படவுள்ள இரண்டு வீதிகளின் அபிவிருத்தி பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது அம்பாறை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் அமைப்பாளர் ஐ எச் வஹாப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சி பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பல சமூக சேவை நிகழ்வுகள் இன்றைய தினம் நாடு முழுவதிலும் இடம்பெற்றுள்ளன பல்வேறு சமூக அமைப்புகளால் இந்த சமூக சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன மரநடுகை நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளதோடு பிரதமருக்கு நல்லாசி வேண்டி சர்வமத நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளன வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு உதவிப் பொருட்களை வழங்கும் நிகழ்வுகளும் நாடு முழுவதிலும் இடம்பெற்றன கிருவா பத்வின் தால் அறநட்ட அமைப்பின் தலைவர் ருவான் அடி சில்வா தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு இந்த அமைப்பின் வடமாகாண இணைப்பாளர் கலாநிதி நவரத்னம் யோகராஜனும் இதற்கு பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கும் கர்ப்பிணி தாய்மாருக்கும் உதவிப் பொருட்களை இன்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் வழங்கப்பட்டு சமூகப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அமைப்பின் தலைவர் ருவான் நிஷாந்த சில்வா எமது நிலையத்திற்கு தெரிவித்தார் தமது சமூகப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அமைச்சு என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த நாளான இன்று அவர் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வாழ்த்துவதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று தசாப்த கால பயங்கரவாதத்தை இந்நாட்டில் இருந்து இல்லாதொழித்த பலமான தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திகழ்கின்றார் இந்த நாட்டு மக்கள் மஹிந்த ராஜபக்ஷ என்ற பெயரை பல வருடங்களாக நினைவில் வைத்திருப்பார்கள் பல சமூகங்களுக்கு இடையில் அமைதி நல்லிணக்கம் மற்றும் மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்திய அவரது அரசியல் திறன் மற்றும் வலுவான தலைமைத்துவம் காரணமாக பிரதமர் நாட்டிலேயே மிகவும் அன்பான நபராக இருக்கின்றார் பௌத்த போதனைகளை மிகவும் அர்த்தமுள்ள முறையில் கடைபிடித்து முழு நாட்டிற்கும் முன்மாதிரியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திகழ்ந்துள்ளார் இக்கட்டான காலங்களிலும் புத்த சாசனம் மற்றும் அதன் விழுமியங்களை பாதுகாப்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆற்றிய அளப்பரிய சேவைகளையும் முயற்சிகளையும் பாராட்டுவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்ற இல் நோன்மதி தினம் இன்றாகும் இது கட்டின பிங்கம மாதமாகவும் கருதப்படுகின்றது இன்றைய தினம் வரலாற்றில் மூன்று முக்கிய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன மூன்று மாதகால தொடர் மழைக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது இன்றைய தினம் பௌத்த துறவிகள் விகாரைகளில் இருந்து போதனைக்காக வெளிச்செல்லும் காலமாக அமைகின்றது அதேபோல் புத்த பகவானின் சீடர்கள் பௌத்த போதனைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வாகவும் இன்று அமைகிறது மைத்ரி போதிசத்ருன் அடுத்த புத்தராக திரிவாவதும் இன்று போன்ற ஒரு தினத்திலாகும் இல் நோன்மதி தினம் கட்டின பிங்கம தினமாகவும் நினைவு கூறப்படுகின்றது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் சத்தர்ம வர்ஷா என்ற சமய நிகழ்வுகளை இன்றைய தினம் முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது கழுத்துறை தெற்கு ஸ்ரீ போதிராஜ மகா விகாரையில் இருந்து இது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய சமய நிகழ்வுகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன சில் அனுஷ்டானம் பௌத்த பூஜைகள் தர்ம போதனைகள் தர்ம கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகள் இவற்றில் உள்ளடங்குகின்றன தொடரில் பதினாறாவது தர்ம உபதேசம் இன்று அலரி மாளிகையில் பெற்றது பிரதமர் ராஜபக்ஷவின் எண்ணக்கருவிற்கு அமைய இது முன்னெடுக்கப்படுகின்றது பேராசிரியர் சங்கைக்குரிய கொட்டப்பீட்டியே ராகுல தேர்தினால் தர்ம உபதேசம் நிகழ்த்தப்பட்டது மன்னாரில் இருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பிரதேசங்களில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய கடற்பிரதேசங்களிலும் மீனவர்களும் கடல்சால் ஊழியர்களும் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவிட்ட இசானதேசின் பெங்காலபோக்கமுது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் சப்ரகம மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் வடமாகாணத்தில் சில பிரதேசங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கடும் மழை பெய்யலாம் வடமேல் மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு கடும் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை வேளைகளில் அல்லது இரவு நேரத்தில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் ஊவா மாகாணத்தில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில பிரதேசங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு கடும் மழை பெய்யலாம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணித்தியலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான பிரதேசங்களில் கடும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் மன்னாரில் மன்னாரிலிருந்து துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது ரூக்கனை தேர்தல் தொகுதியில் அனத்தத்திற்கு உள்ளான நாற்பத்தொன்பது குடும்பங்களுக்கு காணிகளை வழங்குதல் மண் சரிவு ஆபத்து காரணமாக வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ள மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது தொடர்பாக ஆராய்வதற்காக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ நேற்று அந்த பிரதேசத்திற்கு சென்றிருந்தார் முழுமையாக பாதிக்கப்பட்ட நாற்பத்தொன்பது குடும்பங்களுக்காக பகுதியில் காணிகளை வழங்க உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ஒரு குடும்பத்திற்கு லட்சம் வீதம் வழங்க வெளியிடப்பட்டது பனிரண்டு முகாம்களை மற்றும் உறவினர்கள் வீடுகளை தங்கியுள்ளவர்களுக்கு ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களும் இதன்போது வழங்கப்பட்டது ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் மாவட்ட செயலாளர் மஹிந்த எஸ் வீரசூரிய உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் கோவிட் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஒரு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன கோவிட் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் சுகாதார சேவைகள் உட்பட ஏனைய துறைகளில் பணியாற்றும் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது மேல் மாகாணம் தென் மாகாணம் மற்றும் அனுராதபுரம் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் நேற்று இரவிலிருந்து ஆரம்பமானது பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்படுகின்றது பத்திரமுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் ஊடாக தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன்போது பிரதேசத்தில் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டது பிட்டக்கோட்டை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்கு உட்பட்ட அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ரத்மலானை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் ஊடாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் நேற்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன கோவிட் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டு மக்களுக்கு இரண்டு கோடி தொன்னூற்று ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒரு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து பேருக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது இரண்டு தடுப்பூசிகளின் பெற்றோரின் எண்ணிக்கை ஒரு கோடி முப்பத்து ஆறு லட்சத்து எண்பத்து எண்ணாயிரத்து எழுநூற்று பத்து ஆகும் பூஸ்டர் தடுப்பூசிகள் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களில் எழுநூறுக்கும் அதிகமானோர் நாளாந்த கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் கோவிட் தொற்றுக்கு உள்ளான எழுநூற்று பேர் நேற்று நாட்டில் இனம் காணப்பட்டனர் தொடர்ந்து பதினான்காயிரத்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பேர் நேற்று குணமடைந்துள்ளனர் பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் ஜெர்மனியில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ளது ஜெர்மனியில் நான்காவது கொரோனா அலை அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணித்தளங்களில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் தற்போது கொரோனா அவதானம் அதிகரித்துள்ளதாக ஜெர்மன் சான்சலர் அஞ்சலா மெர்க் தெரிவித்துள்ளார் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறு அரசு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஜெர்மனியில் உள்ள மொத்த சனத்தொகையில் நூறுக்கு அறுபது சதவீதமானோர் இதுவரை முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர் ஜெர்மன் உள்பட ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியத்தால் மாபெரும் விருது வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியத்தின் மூன்றாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு உள்ளூர் கலைஞர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியத்தின் ஸ்தாபகர் ஜெயராஜ் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது புரவலர் புத்தக பூங்காவின் ஸ்தாபகரும் டவஹால் நிதியத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினருமான புரவலர் ஹாஷிம் உமர் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் ரூபவாகினி செய்தி பிரிவில் கடமையாற்றும் ஊடகவியலாளர் ஸ்ரீ நாகவாணி ராஜா ஊடகத்துறையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இதன்போது கலைஞர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக சேவையாளர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் ஜெர்மனியில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது வணக்கம்